வணக்கம் மாணவர்களே, இன்று அலகு 4 இடைநிலை தனிமங்கள், அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதை பற்றி பார்க்க போகிறோம். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் விளக்கங்களோட சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஸ்காண்டியம் அனியன் 21, உங்களுக்கு தெரியும் ஒரு இடைநிலை தனிமம். ஆனால் ஜிங்க் இசட்என் அனியன் 30 இடைநிலை தனிமம் அல்ல, ஏனெனில் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பாருங்க, ஸ்காண்டியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட எலக்ட்ரான் அமைப்பு 3D1 4s2. அதே சமயம் ஜிங்குக்கு 3D10 4s2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸ்காண்டியம் 3+ கொடுத்துருக்கான். அப்போ அது எத்தனை எலக்ட்ரானை இழக்கணும்? 3 எலக்ட்ரானை இழக்கணும். அப்போ நமக்கு பாருங்க, ஸ்காண்டியம் 3+ நமக்கு கிடைக்கக்கூடியது D0. டி ஆர்பிட்ல எந்த விதமான எலக்ட்ரானும் இல்லை. Zn2+ அது பாருங்க, எத்தனை எலக்ட்ரானை இழக்கணும்? 2 எலக்ட்ரானை இழந்திருக்கும் 4s2ல இருந்து. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 3D10. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா D0 அல்லது D10 அப்படின்னு இருந்தால் தனித்த டி எலக்ட்ரான்கள் ஏதும் இல்லை, கண்டிப்பாக அவை எப்படி இருக்கும்? நிறமற்றவையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது பாருங்க, ஸ்காண்டியம் 3+ Zn2+ ஆகிய இரு அயனிகளும் நிறமற்றவை. ஸோ இது கரெக்டாக நமக்கு, அதனால இந்த பதில் இல்லை. செகண்ட் பாருங்க, டி ஆர்பிட்டல் ஸ்காண்டியில் பகுதி அளவு நிரப்பப்பட்டுள்ளது. கரெக்டாக பாருங்க, D1 இருக்குது, ஆனால் இசடன் முழுவதும் நிரப்பப்பட்டுள்ளது. இங்கே D10 ஒரு விஷயம் நல்ல கவனமாக பார்க்கணும். நமக்கு டி தொகுதி தனிமங்கள் அல்லது இடைநிலை தொகுதி தனிமங்கள் அப்படின்னா நமக்கு டி ஆர்பிட்டலில் பகுதி அளவு நிரப்பப்பட்ட டி எலக்ட்ரான்கள் இருக்கும். இருந்தால் தான் அது டி தொகுதி தனிமங்கள். ஸோ அதனால நமக்கு இல்லை, ஜிங்க் வந்து டி தொகுதி தனிமமாக இல்லை. ஸோ நமக்கு எது கரெக்டாக ஆப்ஷன்? இந்த ரெண்டுமே பார்த்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், இசடென் கடைசி எலக்ட்ரான் 4s ஆர்பிட்டில் நிரப்புவதாக அமைகிறது. கரெக்டாக அதில் 4s தான் இருக்குது. ஸ்காண்டியம் மற்றும் ஜிங்க் ஆகிய இரண்டும் மாறுபடும் ஆக்சினேட்டர் நிலைகளை பெற்றிருப்பதில்லை. கண்டிப்பாக இல்லை. இசடென்னா Zn2+, ஸ்காண்டியத்தில் +3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த விளக்கங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனற்றுள் எந்த டி தொகுதி தனிமம் சரிபாதி நிரப்பப்பட்டுள்ள இணைதிறன் கூட்டிற்கு முன் உள் டி ஆர்பிட்டலையும்? சரிபாதி அப்படின்னு அர்த்தம், டியில் அதிகபட்சம் 10 எலக்ட்ரான், அதில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 4ல எதில் வந்து D5 இருக்குது அப்படின்னு பார்த்தா போதும். சரிபாதி நிரப்பப்பட்ட இணைதிறன் கூட்டினியும், அந்த இணைதிறன் கூடுனா கடைசி சுற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அதில் வந்து சரிபாதி இருக்கணும். எஸ் ஆர்பிட்னா அதில் பாதி என்னது? 1 அப்படின்னு இருந்தால் அதுதான் சரியான பதில். முதல்ல குரோமியத்துக்கு பாருங்கள், அதோட எலக்ட்ரான் அமைப்பு 3D5 4s1. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் மற்ற ஆர்பிட்டால்களை விட அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால தான் இது 3D4 4s2 இல்லாமல் 3D5 4s1 இருக்குது. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. ஸோ என்ன ஆப்ஷன்? குரோமியம். இதுதான் சரியான பதில். மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், 3D வரிசை இடைநிலை தனிமங்கள் எந்த ஒரு தனிமமானது அதிக எதிர்குறி M2+M திட்ட மின்முனை அழுத்த மதிப்பெண்ணை பெற்றுள்ளது? இதுக்கு நமக்கு ஒரு அட்டவணை புத்தகத்தில் இருக்குது, அந்த அட்டவணை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அட்டவணையில் என்னென்ன மதிப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தெரிஞ்ச 4 மதிப்புகளையும் கம்பேர் பண்ணுங்கள். டைட்டானியத்தோட மதிப்பு -1.63, காப்பர் நேர்குறி மதிப்பு உடையது, மேக்னஸ் பாருங்கள் -1.18 தான் இருக்குது. டைட்டானியத்தோட நமக்கு எப்படி இருக்குது? குறைவான எதிர்குறி மதிப்புடையதாக இருக்குது. ஜிங்குக்கு பாருங்கள் -0.76. அப்போ எந்த மதிப்பு அதிக எதிர்குறி மதிப்பை பெற்றது பாருங்கள். இந்த நாளில் டைட்டானியமா, காப்பரா, மேக்னஸா, ஜிங்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சரியான பதில் டைட்டானியம். அவ்வளோதான். இதே இதில் பாருங்கள், நேர்குறி மதிப்பினை பெற்றுள்ள தனிமம் எதுன்னு கேட்பாங்க. காப்பர் 2+ தெரியும் நமக்கு, காப்பர் 2+ காப்பராக மாறக்கூடியது, நேர்குறி மதிப்பை பெற்றுள்ளது, அதனால் இது ஒடுக்கும் தன்மையுடையதாக செயல்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வனேடியம் 3+ உள்ள இணையாகாத எலக்ட்ரான்கள் எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள்? அந்த எண்ணிக்கைக்கு சமமான இணையாகாத எலக்ட்ரானை பெற்றிருப்பது எது? ஒரு 4 அயனிகள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்காண்டியத்தில் இருந்து ஜிங்க் வரைக்கும் உள்ள இந்த 10 தனிமங்களோட எலக்ட்ரான் அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட் பேஸ் கொஸ்டின்லேயே அது அதிகமாக கேட்பாங்க. இப்போ வனேடியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, அது 3D3 4s2. இப்போ வனேடியம் 3+ எத்தனை எலக்ட்ரானை இழந்திருக்கும்? 3 எலக்ட்ரானை இழந்து அது என்ன ஆயிருக்கும்? D2 மாறியிருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு என்னது டைட்டானியம் 3+ டைட்டானியம்னா நமக்கு பாருங்க 3d2 4s2 எத்தனை எலக்ட்ரான் இழக்குது 3 எலக்ட்ரான் இழக்குது இழந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் d1 ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை சமமாக இருக்காது. அடுத்தது பாருங்க நமக்கு Fe3+ இந்த Fe3+ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா Fe அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 3d6 4s2 எத்தனை எலக்ட்ரான் இழக்குது 3 எலக்ட்ரானை இழக்குது 3 எலக்ட்ரானை இழந்தா Fe3+ அப்படிங்கிறது நமக்கு என்ன d5 ஞாபகம் அது Fe3+ அப்படிங்கிறது d5. அதே மாதிரி பாருங்க Ni2+ Ni2+ அப்படின்னா அது 2 எலக்ட்ரானை இழக்குது அப்போ அது 3d8 Ni2+ அப்படிங்கிறது நல்லா பாருங்க. அடுத்தால சொல்லக்கூடியது Cr3+ குரோமியம் 3 எலக்ட்ரானை இழந்தா அது d3 பாருங்க இங்க 3d5 4s1 3 எலக்ட்ரானை இழந்த போது 3d3 இருக்குது. இப்ப என்ன கேட்கிறான் தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை இங்க பார்த்தா 2 இங்க 1 இங்க எத்தனை இருக்குது 5 இருக்குது. நிக்கல் 2+ல 8 எலக்ட்ரான் இருந்தா அங்க 5 உட்கூடுகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு 5+3 எலக்ட்ரான்கள் இணையா இருக்கணும். தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை இங்க 2 தான். நல்லா புரிஞ்சுக்கணும். D8 அப்படின்னா 6வது எலக்ட்ரான் இணையாயிருக்கும், 7வது எலக்ட்ரான் இணையாயிருக்கும், 8வது எலக்ட்ரான் இணையாயிருக்கும், அந்த கடைசி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இணையாகாது. ஸோ தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை நிக்கல் 2+ல 2. ஸோ உங்களுக்கு எது சரியான பதில் வனேடியம் 3+ல 2 எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி நிக்கல் 2+ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 2 எலக்ட்ரான் இருக்கும். உங்களுக்கு சரியான பதில் நிக்கல் 2+. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க Mn2+ அயனியின் காந்த திருப்புத்திறனின் மதிப்பு. உங்களுக்கு தெரியும் மேக்னஸ் அப்படின்னா அது 3d5 4s2 மேக்னஸ் 2+னா எத்தனை எலக்ட்ரானை இழக்கணும் 2 எலக்ட்ரானை இழக்கணும் அப்போ அது 3d5. இந்த 3d5னா எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது n=5. இப்போ உங்களுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு காந்த திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது நல்லா தெரியும் உங்களுக்கு μ √n(n+2). இங்க n-ங்கிறது என்னது தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை 5 அதை போடுறீங்க. ஸோ √5(5+2) அதோட மதிப்பு √35. ஸோ இதோட மதிப்பு 5.92 போர் மேக்னட்டான். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி எந்த அயனி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியணும் நமக்கு அந்த அயனியோட எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு தெரிஞ்சால் தனித்த எலக்ட்ரானை கண்டுபிடிப்பீங்க. தனித்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிங்கன்னா காந்த திருப்புத்திறனோட மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். 6th க்வெஸ்சன் இடைநிலை தனிமங்கள் மற்றும் அவைகளுடைய சேர்மங்களின் வினைவேக மாற்ற பண்பிற்கு காரணமாக அமைவது எது. முக்கியமான க்வெஸ்சன் பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவைகளின் காந்த பண்பு காந்த பண்புக்கும் வினைவேக மாற்ற பண்பிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவைகளில் நிரப்பப்படாத டி ஆர்பிடல்கள் இங்கே பொறுத்தவரை காலியான டி ஆர்பிடல் கொடுத்தா கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நிரப்பப்படாத டி ஆர்பிடல் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது கன்சிடர் பண்ண முடியாது. அவைகளின் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை இதுதான் நமக்கு சரியான பண்பு. இந்த பண்பு இருக்கிறதுனால தான் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கிறதுனால தான் அது எதா செயல்படுது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது இடைநிலை தனிமங்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் 7th க்வெஸ்சன் பாருங்க ஆக்சிஜனேற்றியாக செயல்படும் பண்பினை பொறுத்து சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து 3 விதமான அயனிகள் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அயனியில் இருக்கக்கூடிய உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிங்க. எந்த உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற எண் கூட இருக்கோ அந்த அயனி வலிமை மிக்க ஆக்சிஜனேற்று அவ்வளோதான் வேற எந்த விஷயமும் இல்லை. இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது VO2+ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு +5. ரெண்டாவது பாருங்க Cr2O7-2-, அதில் ஆக்சிஜனேற்ற எண் குரோமியத்துக்கு +6. பெருமாங்கனேட் அயனி MnO4-, அதில் மேக்னஸோட ஆக்சிஜனேற்ற எண் +7. ஸோ எந்த ஆக்சிஜனேற்ற எண் கூட இருக்குது MnO4- இருக்கக்கூடிய மேக்னஸ் அப்போ அதுக்கு தான் கூட. அதுக்கப்புறம் Cr2O7-2-, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னது VO2+. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுதான் கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்தது அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெருமாங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை இவ்வாறாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. இதுக்கு நம்ம சமன்பாடு புக்கில் இருக்குது நல்லா பாருங்கள். நம்ம எடுத்தது ஆக்சலைட் அயனி அது நமக்கு பெருமாங்கனேட்டோட வினை புரியும் போது அமிலம் முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டு ஆக்சலைட்டா கார்பன் டை ஆக்சைடா அசிட்டேட்டா அசிடிக் அமிலமா நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன் பாருங்க பின் வருவனற்றுள் சரியாக இல்லாத கூற்று எது தவறானதுன்னு கேட்குறாங்க.
அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமைட் கரைசலின் வழியே ஹைச்டிஎஸ் வாயுவை செலுத்தும் போது, ஹைச்டிஎஸ் வாயு சல்ஃபைட் அயனி அதை பொட்டாசியம் டைக்ரோமைட் வழியாக செலுத்தியாச்சுன்னா அது சல்ஃபராக மாறிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் பாருங்க, பருமனறி பகுப்பாயில் K2Cr2O7 காட்டிலும் Na2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமைடை காட்டிலும் சோடியம் டைக்ரோமைட் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான பதில். நிறைய பார்த்துருப்பீங்க பொட்டாசியம் டைக்ரோமைட் தான் பயன்படுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தவறானது? ஆப்ஷன் பி தான் தப்பு. ஆப்ஷன் பி தான் நமக்கு தவறு. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் பி தான் தப்பு. இருந்தாலும் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அமில ஊடகத்தில் பொட்டாசியம் டைக்ரோமைட் ஆரஞ்சு நிறம், கரெக்டாக ஆரஞ்சு நிறம் தான் இருக்கும். பிஹெச் மதிப்பானது 7 விட அதிகரிக்கும் போது பொட்டாசியம் டைக்ரோமைடு அது குரோமைடாக மாறிடும், மஞ்சள் நிறம் ஆகிறது. ஸோ இதுவும் சரியான பதில். ஸோ இரண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் தவறான பதில். சரியாக பாருங்க, டென்த் க்வெஸ்சன் பாருங்க, அமில ஊடகத்தில் பெர்மாய்டு அயனியானது இவ்வாறு மாற்றம் அடைகிறது. அதுக்குள்ள ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். பாருங்க, ஒரு பெர்மாங்கனேட் அயனி அமில ஊடகத்தில் ஒரு 5 எலக்ட்ரானை வாங்கி சாப்பிட்டுட்டு Mn2+ மாறுது. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டு? பெர்மாய்டு அயனி அமில கூடத்தில் எதா மாறும்? Mn2+. ஸோ உங்களுக்கு Mn2+ அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த கொஸ்டினை சொல்லும்போதே இன்னும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், ஏன்னா அது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பாருங்கள், நடுநிலை ஊடகத்தில் பெர்மாய்டு அயனி எதா மாறும்? MnO2 அப்படின்னு மாறுது. MnO2 மாறும், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி கார ஊடகத்தில் எப்படி மாறும்? மேக்னேட் அயனி MnO4-2- அப்படின்னு மாறுது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 11th கொஸ்டின் பாருங்க, எடுக்கிறது 1 மோல் பொட்டாசியம் டைக்ரோமைட். எதோட விடைபுரியுது? பொட்டாசியம் அயோடைடோட. என்ன கேட்டிருக்காங்க? வெளியேறும் அயோடின்களின் மோல்களின் எண்ணிக்கை, எத்தனை மோல் அயோடின் கிடைக்குது. எப்போ இதுக்குள்ள ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். பொட்டாசியம் டைக்ரோமைடு கேஏயோட வினைபட்டு அயோடினை வெளியிட்டது. இங்கே பாருங்கள், எத்தனை மோல் பொட்டாசியம் டைக்ரோமைடு எடுத்துருக்குறோம்? 1 மோல் தான். எத்தனை அயோடின் கிடச்சிருக்குது? 3 மோல் I2 கிடச்சிருக்கு. ஈஸியானது. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்னது? ஏ கரெக்டா, பி கரெக்டா, சி கரெக்டா, டி கரெக்டா? ஸோ ஆப்ஷன் சி 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின் பாருங்கள், 1 மோல் ஃபெரஸ் ஆக்சலைடு Fe2O4 ஆக்சினேற்றம் அடைய செய்ய தேவையான அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மோல்களோட எண்ணிக்கை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அமிலம் சொல்லியாச்சினாலே அதோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். Mn O4- + 8H+ அமிலம் முன்னாடி ஒரு 5 எலக்ட்ரானை வாங்கிட்டு Mn2+ மாறிடும். அதே சமயம் பாருங்கள், இந்த Fe2O4 நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது 2 அயனிகளாக மாறுது. Fe2+ ஃபெரஸ் அயனி ப்ளஸ் என்னாகுது? C2O4-2- ஆக்சைடு அயனியாக மாறிடும். அந்த Fe2+ என்ன ஆகுது அப்படின்னா Fe3+ எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை இழந்து Fe3+ மாறிடும். அதே மாதிரி பாருங்கள், C2O4-2- ஆக்சைடு அயனி 2 எலக்ட்ரானை இழந்து நமக்கு என்ன ஆகுது? 2CO2. இங்கே 5, இங்கே பாருங்கள் 3, 1+2 எதுனே 3 எலக்ட்ரான். ஸோ இதை நம்ம இது பண்ணியாச்சுன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 1 மோல் நம்ம இது பண்ணும்போது 5 எலக்ட்ரான் தேவை. அதே சமயம் நமக்கு பாருங்கள், இங்கே 3 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான் 1 மோலுக்கு தேவைப்படுது. இப்போ நமக்கு எத்தனை எலக்ட்ரான்? இங்கே 3 எலக்ட்ரான் தான் கொடுக்குது. ஸோ 3 எலக்ட்ரான் பார்க்கும்போது பாருங்கள், இங்கே 5 கீழே போயிடும், × 3. ஸோ 3/5, 3/5னா என்ன? 0.6. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கரெக்டு? ஏயா, பியா, சியா, டியா? அப்படின்னா ஆப்ஷன் சி அது கரெக்ட். ஸோ 0.6. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் ஒரு நீட் பேஸ் கொஸ்டின். நீட்ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 13th கொஸ்டின் பாருங்கள், லேந்தனான்களை பொறுத்து பின்வரும் கூற்றுகளில் சரி இல்லாத கூற்று எது? எது தப்பாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், யூரோப்பியம் +2 ஆக்சினேட்டு நிலையை பெற்றுள்ளது. பாருங்கள், நமக்கு இதுதான் லேந்தனான்கள். சீரியத்தில் ஆரம்பித்து லுட்டிடியம் வரைக்கும் முடியுது நமக்கு லேந்தனைடுகள். இந்த லேந்தனைடில் என்ன கேட்டிருக்காங்க? யூரோப்பியம் +2. யூரோப்பியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4F7, 5D0, 6S2. இதில் 2 எலக்ட்ரான் அது இழந்துச்சுன்னா பாதி அளவு நிரம்பிய 4F7 ஆர்பிட்டாலை கொண்டிருக்கும், அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சரியான பதில். ரெண்டாவது பாருங்கள், நமக்கு ப்ரோமீத்தியத்திலிருந்து லுட்டிட்டியம் வரை செல்லும்போது
அயனி ஆரம் குறைவதால் காரத்தன்மையும் குறைகிறது. கரெக்டா, லாந்தனாய்டு குறுக்கம் சொல்றோம். அந்த லாந்தனாய்டு குறுக்கத்துல நமக்கு சீரியத்துல இருந்து லுட்டீடியம் வரைக்கும் போகும்போது அதோட அணு ஆரம் அயனி ஆரம் குறையுது. அப்படி அயனி ஆரம் குறையதுனால நமக்கு என்ன ஆகுது, அயனி பிணைப்பு குறையுது, காரத்தன்மை குறையுது. ஸோ காரத்தன்மை குறையுது, செகண்ட் பாயிண்ட் கரெக்ட். அலுமினியத்தை விட அனைத்து லாந்தனாய்டுகளும் அதிக வினைத்திறன் மிக்கவை, அது தவறு. அலுமினியம் தான் வினைத்திறன் மிக்கது. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு என்னது, தவறான பதில். ஸோ நமக்கு பாருங்க, அலுமினியத்தை விட அனைத்து லாந்தனாலும் அதிக வினைத்திறன் மிக்கவை அப்படின்னு சொல்றது நமக்கு தப்பான பதில். பர்மனரி பகுப்பாயில் சீரியம் 4+ கரைசல் ஆக்சினேற்றியாக பயன்படுகிறது, இது சரியான பதில் தான். ஸோ உங்களுக்கு இங்க தவறான பதில் எதுன்னு கேட்டாச்சுன்னா ஆப்ஷன் சி, அலுமினியத்தை விட அனைத்து லாந்தனாலும் அதிக வினைத்திறன் மிக்கவை அப்படிங்கிறது தப்பான பதில். 14th கொஸ்டின் நல்லா பாருங்க. பின்வருன்றுள் எந்த லாந்தனாய்டு அயனி டயா காந்தத்தன்மையை பெற்றுள்ளது? டயா காந்தத்தன்மை பெற்றுள்ளதுன்னா ஒன்று நம்ம இங்கே என்ன சொல்லலாம், இது எஃப் தொகுதி தனிமா இருக்கிறதுனால 4F ஜீரோ எலக்ட்ரான் இருந்தாலும் அது டயா காந்தத்தன்மை. அதே 4F 14 எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரப்பப்பட்டு இருந்தாலும் அது டயா காந்தத்தன்மை. நீங்கள் ஒரு செகண்ட் கேஸ் எடுத்து பாருங்களேன், நமக்கு இட்டர்பியம். இட்டர்பியம் அப்படிங்கிறது 70, அதில் பாருங்க 4F 14, 5D0, 6S2. அப்போ இட்டர்பியம் 2+ அப்படிங்கிறது பாருங்க, நான் 4F 14. ஸோ முழுமையாக நிரம்பிய எஃப் ஆர்பிட், தனித்த எலக்ட்ரான் இல்லை, அதனால இது எப்படி இருக்கும், டயா காந்த தன்மை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்னது, செகண்ட் ஆப்ஷன் யூட்டர்பியம் 2+, இதுதான் உங்களுக்கு சரியான பதில். பின் வருவனற்றுள் லாந்தனாய்டுகளின் பொதுவான ஆக்சினேட்டர் நிலை யாது? 4, 2, 5, 3 கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம புக்கில் ஒரு அட்டவணை இருக்கு, அந்த அட்டவணை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, நமக்கு சீரியம் முதல் லுட்டீடியம் வரை இருக்கக்கூடிய அனைத்து லாந்தனாய்டுகளுக்கும் +3 தான் பொதுவான ஆக்சினேட்டர் நிலை. கொஸ்டின்ல கூட +3 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி அதுதான் கரெக்ட். இதே இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், எது வந்து அதிகபட்ச ஆக்சினேட்டர் நிலையும் கேட்கலாம், +4. எது குறைந்தபட்ச ஆக்சினேட்டர் நிலையும் கேட்கலாம், அது +2. ஸோ இதே மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம், நல்ல கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த 16th கொஸ்டின், கூற்று காரணம். இந்த கூற்றும் காரணத்தை வச்சு நம்ம இந்த 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல கவனமாக பார்க்கணும். சீரியம் 4+, உங்களுக்கு தெரியும் சீரியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4F1, 5D1, 6S2. சீரியம் 4+ ஆனது பரமனறிவு பகுப்பாய்வில் ஆக்சினேட்ரியாக பயன்படுகிறது, இது கரெக்டான கூற்று தான். காரணம், சீரியம் 4+ ஆனது +3 ஆக்சினேட்டர் நிலையை அடையும் தன்மையினை கொண்டுள்ளது. ஸோ அது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், +3 ஆக்சினேட்டர் நிலையை அடையக்கூடியது. ஸோ கூற்றும் சரி காரணம் சரி, பாருங்கள் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு என்னது, சரியான பதில். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது, சரியான பதில். ஆக்டினாய்டுகளின் பொதுவான ஆக்சினேட்டர் நிலை, எப்படி லாந்தனாய்டுகளுக்கு பொதுவான ஆக்சினேட்டர் நிலை +3 சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஆக்டினாய்டுகளுக்கும் +3 ஆக்சினேட்டர் நிலை தான் பொதுவான ஆக்சினேட்டர் நிலை. இந்த அட்டவணை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், தோரியம் முதல் லாரன்சியம் வரை இருக்கக்கூடிய அனைத்து 14 தனிமங்களுக்கும் என்ன இருக்குது, +3 ஆக்சினேட்டர் நிலை இருக்குது. இந்த அட்டவணையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும், ஆக்டினாய்டுகளோட குறைந்தபட்ச ஆக்சினேட்டர் நிலை +2, அதிகபட்சம் +7, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டினையும் பாருங்களேன், நமக்கு அந்த கொஸ்டினில் +7 ஆக்சினேட்டர் நிலை. அப்போ உங்களுக்கு அட்டவணை தெரிஞ்சிருந்தா போதும். பாருங்க என்னெல்லாம் இருக்குது, NP, ப்ளூட்டோனியம், அமேர்சியம், இந்த 3 தனிமங்களுக்கு என்ன இருக்குது, +7 ஆக்சினேட்டர் நிலை. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில், மறந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த அட்டவணையை நல்லா ஞாபகம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 19th கொஸ்டின் பாருங்க, பின்வருவனற்றுள் சரி இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. லாந்தனாய்டு வரிசை, நமக்கு தெரியும் லாந்தனாய்டு வரிசைனா என்னன்னு தெரியும். லாந்தனத்தோட உங்களுக்கு அணியன் தெரியும் 57, அதோட எலக்ட்ரான் வாய்பாடு 4F0, 5D1, 6S2, உங்களுக்கு இது தெரிஞ்சது தான். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து எந்த ஆப்ஷன் வந்து சரியில்லாதது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் உள்ள 4th ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் பாருங்க, லாந்தனாய்டு குறுக்கத்தின் விளைவாக சிர்கோனியம் மற்றும் காஃபியம் ஒத்த அணு ஆர மதிப்பினை பெற்றுள்ளது, கரெக்டா. லாந்தனாய்டு குறுக்கத்தின் காரணமாக 2ம் மற்றும் 3ம் வரிசை இடைநிலை தொகுதி தனிமத்தோட பண்புகள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 கரெக்ட். ஆப்ஷன் சியை பாருங்க, லாந்தனா ஆனது லாந்தனாய்டு தொடரில் உள்ள தனிமம் என்பதை விட ஒரு இடைநிலை தனிமம் என்பதே சரி. இப்ப
இப்போ இதை பார்க்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு இந்த லாங்கனத்தோட எலக்ட்ரான் வாய்பாடு தெரியணும். 4f0 5d1 6f2. இங்கே பாருங்கள், எஃப்ல எந்த விதமான எலக்ட்ரானும் இல்லை, டியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதனால இது எஃப் தொகுதி தனிமம் அப்படின்னு சொல்றதை விட டி தொகுதி இடைநிலை தனிமம் அப்படின்னு சொல்றது கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள், லாந்தனாய்டு வரிசையில் Ln3+ அயனிகளின் அயனி ஆர மதிப்பு குறைகிறது. கரெக்டான உங்களுக்கு லாந்தனாய்டு குறுக்கத்தின் காரணமாக லாந்தனம் முதல் லுட்டிடியம் வரை இருக்கக்கூடிய லாந்தனாய்டுகளோட அணு ஆரம் அயனி ஆரம் குறையுது. ஸோ இதுவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், லாந்தனம் ஹைட்ராக்சைடு ஆனது லுட்டிடியம் ஹைட்ராக்சைடை காட்டிலும் குறைவான காரத்தன்மை. தவறு. உங்களுக்கு லாந்தனம் ஹைட்ராக்சைடோட காரத்தன்மை தான் கூட. லாந்தனாய்டு குறுக்கத்தின் காரணமாக நமக்கு லாந்தனம் முதல் லுட்டிடியம் வரை வரும்பொழுது அதோட காரத்தன்மை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ உங்களுக்கு சரியில்லாத பதில் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் கரெக்டான பதில். இன்னைக்கு நடத்தின போர்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.